ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா நடப்பு ஐபிஎல் தொடரில் யார் பர்ஃபுல் கேப் ஓல்ட்ரா மாற போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய விறுவிறுப்பு கூட்ட தொடங்கியிருக்குன்னே சொல்ல முடியும் ஒரு பக்கம் வந்து டாப் ஸ்பின்னர்ஸ்கள் வந்து மிக சிறப்பாக போட்டுட்ருக்க நேரத்தில் அதே மாதிரி பாஸ்ட் பவுலர்ஸ்களும் தங்களுடைய மிக சிறப்பான பந்துவீச்சை மேற்கொண்டு இந்த முறை பர்ஃபுல் கேப்பை வந்து வெல்ல போகிறாங்கன்ற மாதிரி முன்னேறிட்டு வராங்க அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து மிக அதிகமான விக்கெட்கள் ஐந்து போட்டிகளில் பன்னெண்டு விக்கெட்களோடு பார்த்தீங்கன்னாக்கா யுகேந்திர ஷகால் அவர்கள் தான் பர்ஃபுல் கேப் ஓல்ட்ரா இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான எக்கானமிக் ரேட்டும் வந்து இருக்கு அவர்கிட்ட அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் டி நடராஜன் அவர்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டியில் மிக சிறப்பாக பந்து வீச்சும் பொறுத்து அவருக்கு வந்து பர்ஃபல் கேப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு போன ஐபிஎல் சீசனில் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து நடராஜன் அவர்களால் செய்ய முடியல அதுவும் இல்லாமல் இந்தியன் அணியில் இடம் பிடிச்சோம் அதை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நடராஜன் அவர்கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி அதில் அதுலேருந்து பேக் போன் ஆகி மிக சிறப்பாக வந்து இப்போ வந்திருக்காரு குறிப்பிட்டு பார்க்கும்போது அவர் விளையாடின எல்லா போட்டிகள்லையும் குறைந்தபட்சம் ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு கடைசி போட்டியில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி இருந்தானே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடராஜன் இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் இரண்டு விக்கெட்டுகள் எடுக்கும் பட்சத்திலேயே அவருக்கு பர்ஃபல் கேப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக வந்து ஐபிஎல் தொடர்களில் விளையாட தொடங்கி இந்தியன் அணியிலும் இடப்பிரிக்க தொடர்ந்து அதை தவறி விட்டு இப்போ மீண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஃபார்மின் மூலமாக அவர் பர்ஃபுல் கேப் போல்ட்ரா போல்டராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்திய வீரர்களான தினேஷ் கார்த்திக் ஒரு பக்கம் வந்து சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்து இந்திய நிலையில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு டெத் ஓவர்ஸில் வந்து நடராஜன் அவர்களுக்கு மிக இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக போயிட்டு இருக்குன்னே சொல்ல முடியும் இன்றைய போட்டியில் நடராஜன் அவர்கள் குறைஞ்சபட்சம் இரண்டு விக்கெட்களை எடுக்கும் பட்சத்தில் இன்னைக்கு பர்ஃபுல் கேப் போல்ட்ரா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறி இருக்குது இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உடனே கூட நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டன் அடித்து எங்களுக்கான வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்